செய்திகள் தொடர்கின்றன தமிழ்நாடு அரசுக்கு களங்கம் ஏற்படுத்தும் விதமாக பேட்டி கொடுத்ததாக திமுக பொருளாளர் மு ஸ்டாலின் மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அரசு வழக்கறிஞர் ஜெகன் தாக்கல் செய்துள்ள மனுவில் சென்னை மாநகராட்சியை கண்டித்து அண்மையில் நடைபெற்ற போராட்டத்தின் போது தமிழ்நாடு அரசுக்கு களங்கம் கற்பிக்கும் வகையில் பேசியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது முதலமைச்சரின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அவரது பேச்சு இருப்பதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே ஸ்டாலின் மீதும் அவர் பேட்டியை வெளியிட்ட ஆங்கில நாளிதழ் டைம்ஸ் ஆப் இந்தியா நாளிதழின் வெளியீட்டாளர் மற்றும் செய்தி ஆசிரியர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது முதலமைச்சர்களின் நற்பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் ஏற்படுத்தும் வகையிலே பதினொன்று என்ற ஆங்கில நாளிதழில் ஒரு தவறான செய்தி வெளிவந்துள்ளது அந்த செய்தி உண்மைக்கு புறம்பான என்று தெரிந்தும் அந்த செய்தியை அச்சிட்டு வெளியிட்டு வெளியிட்ட வெளியிட்டாளர் பொதுக்கூடத்திலே பேசி தவறான செய்தியை பேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளர் மு க ஸ்டாலின் எம்எல்ஏ அவர்கள் மீதும் இன்று சென்னை அமர்வு நீதிமன்றத்திலே தமிழ்நாடு மாண்பிக தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக ஒரு அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சென்னை மெமோரியல் ஹால் அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பேசிய மு ஸ்டாலின் சென்னையில் மாநகராட்சியில் நிலவும் நிர்வாக சீர்கேட்டை சரி செய்ய நடவடிக்கை எடுக்காமல் அதிமுக அரசு மெத்தன போக்குடன் நடந்து கொள்வதாக குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் கொலை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாகவும் திமுகவினர் குற்றம் சாட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது கோபிச்செட்டிப்பாளையம் அருகே பள்ளி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து தங்கள் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மறுத்து பெற்றோர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள ஆலந்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளியின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்துதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த பள்ளியின் சுற்று சுவரை அமைக்க தோண்டப்பட்டுள்ள அஸ்திவாரத்தில் மாணவர்கள் அவ்வப்போது விழுந்து காயம் ஏற்படுவதாக பெற்றோர்கள் புகார் எழுப்பியுள்ளனர் ஆனால் இது குறித்து பள்ளி நிர்வாகமோ கல்வித்துறையோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் குழந்தைகளின் பெற்றோர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் ஆனா வந்து அதை கட்டித்தர அதிகாரிகள் மறுக்கிறாங்க அவர் வந்து என்னுடைய இடத்துல வந்து தோண்டிட்டீங்க அதனால வந்து நான் விட மாட்டேன் கட்ட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கார் நாங்க வந்து இன்னைக்கு முற்றுக போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் குழந்தைகளும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பல நாங்க வந்து எல்லா பெற்றோருமே ஸ்டாப் பண்ணிட்டோம் ஆலத்தூர் அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு சுற்று சுவர் அமைக்க நமக்கு நாமே திட்டத்தின்படி மாணவர்களின் பெற்றோர்கள் தங்களது சார்பில் அறுபதாயிரம் ரூபாய் வழங்கியுள்ளனர் இருப்பினும் அஸ்திவாரம் மட்டும் தோண்டப்பட்ட நிலையில் பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்கள் எட்டு பேரை விடுவிக்கக் கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை துவக்கியுள்ளனர் ராமேஸ்வரத்தை அடுத்த தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த மீனவர்கள் எட்டு பேர் கடந்த ஒரு மாதத்திற்கும் மேலாக இலங்கையின் தலைமன்னர் உள்ளிட்ட சிறைகளில் வாடி வருகின்றனர் இந்திய கடல் எல்லைக்குள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த அவர்களை இலங்கை கடற்படையினர் அத்துமீறி கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதே வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்களின் கோரிக்கையாகும் ராமேஸ்வரத்தில் அனைத்து விசைப்படகு சங்க உரிமையாளர்களின் ஆலோசனை கூட்டத்தில் தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக தாக்கப்படுவது குறித்து இரு நாட்டு மீனவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது இந்த இரு நாட்டு மீனவர்களுமே துன்பப்படாமல் துயரப்படாமல் பிடிப்பதற்கு இந்த பேச்சுவார்த்தை வந்து ஒரு முன்னோதாரணமாக இருக்கும் நினைக்கிறேன் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு வந்து அவங்க அழைச்சிருக்காங்க அவங்க இங்கே வர்றது மாதிரி இருக்கு தொடர்ந்து இல்ல ஒரு ரெண்டு மூணு கட்ட பேச்சுவார்த்தை முடிந்து இரு நாட்டு மீனவர்கள் வந்து சுவிச்சமா மீன்படுவதற்கு வழிவகை ஏற்படும் இதனிடையே ஈராலுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்பதும் ராமேஸ்வரம் மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது தற்போது தங்கச்சி மடத்தைச் சேர்ந்த எட்டு மீனவர்களுக்கான ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதுக்கோட்டை ராமேஸ்வரம் உள்ளிட்ட கடலோர பகுதி மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் தொடர்ந்து தாக்கப்படுவதால் அவர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது சாராய விற்பனையில் ஈடுபட்டுள்ள ஆளுங்கட்சியினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருவண்ணாமலை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை இளைஞர்கள் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அங்குள்ள மோத்தக்கல் ஊராட்சிக்குட்பட்ட குபேரப்பட்டினம் கிராமத்தில் ஆளுங்கட்சியைச் சேர்ந்த சிலர் சாராய விற்பனை செய்வதாகவும் பற்றி தானிப்பாடி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் காவல்துறையினர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது இதையடுத்து திருவண்ணாமலை துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை இளைஞர்கள் முற்றுகையிட்டு தங்கள் ஊரில் இயங்கி வரும் கள்ளச்சாராய விற்பனையை தடுத்து நிறுத்த கோரி மனு அளித்தனர் எஸ்ஐஏ வந்து என்ன பண்ற கீழ் பட்ட இருக்கிறவர்கள் அழிப்பு அவங்க என்ன பண்றாங்க நேரம் வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு மாம்பழம் இருக்கிற வந்து போயிட்டு மாம்பழம் கொடுத்தோன்ன அவங்க வந்து எதுங்கிறது கண்டுக்கிறது இல்லை ஊர்ல வந்து ஒரே பிரச்சனை ஒரே வந்து கூழ் திரு திரவல இருக்கிறவங்க கேட்டால் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி நாங்க என்னென்ன பண்ணுவீங்க நீங்க எங்க பண்ணுவோம் போங்க அப்படின்ட்டு ஒரே டார்ச்சு இது பற்றி செய்தியாளர்களை சந்தித்த கிராம மக்கள் இந்த பிரச்சனை குறித்து காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க தவறினால் தாங்கள் சாலை மறியலில் ஈடுபடப்போவதாக தெரிவித்தனர் அதிமுக ஆட்சியில் மது விற்பனை கொடிகட்டி பறக்கிறது இது மட்டுமல்லாமல் கள்ளச்சாராய விற்பனையும் போலீசாரின் உதவியோடு களைகட்டி வருவது குறிப்பிடத்தக்கது குடியாத்தத்தில் விவாகரத்து கேட்டு மனைவியை கொடுமைப்படுத்தியதாக வணிக வரித்துறை அலுவலர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வேலூர் வணிக வரி அலுவலகத்தில் பணியாற்றிய சரவணன் என்பவர்தான் கைது செய்யப்பட்டவராவார் இவரது மனைவி ஜெயந்திக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு இருந்ததாக தெரிகிறது இதன் காரணமாக மனைவியிடமிருந்து விவாகரத்து கோரிய சரவணன் அதற்குரிய பத்திரத்தில் கையெழுத்து போடுமாறு கத்தி முனையில் ஜெயந்தியை மிரட்டியதாக தெரிகிறது இதனையடுத்து ஜெயந்தி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த குடியாத்தம் போலீசார் சரவணனை கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டாா் பெண்கள் குத்துச்சண்டை போட்டியில் வெண்கலம் வென்றார் இந்திய வீராங்கனை மேரி கோம் விவரம் இடைவேளைக்குப் பிறகு